அனைவருக்கும் வணக்கம். உலக மண்வளம் காக்கிறதுக்காக மண்வளம் காப்போம் சேவ் சாயில் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஊர் சாமியாரான கோவையின் சாமியாரான சத்குரு ஜக்கி வாசுதேவ் லண்டன்ல இருந்து தனியாக ஒரு பைக் பயணத்தை துவங்கி இருக்கிறாரு. நேற்றைய தினம் லண்டன்ல சத்குரு இந்த பயணத்தை துவங்கியது உலக அளவில் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதுலயும் அவர் இதற்கு முன்னாடி செஞ்சார் இல்லையா, ராலி ஃபார் த ரிவர்ஸ், காவேரி காலிங், அதையெல்லாம் நம்ம பார்த்து பூரிப்படைஞ்சிருக்கிற இந்த வேலையில அடுத்ததாக சேவ் த சாயில ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த மிக முக்கியமான விஷயத்தை, உலகத்துக்கு மிக முக்கியமான இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த சில வருடங்களாகவே, ஒரு 3-4 வருஷமாகவே காவேரியில் தண்ணி வத்துறதே இல்லை. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பாலும் தேனும் பெருக்கெடுத்து ஓடுது. அப்படியே ஆறுகள் எல்லாம் பொங்கி தண்ணி பஞ்சமே இல்லாமல் இந்தியா பூரா இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னை அடிக்க வருவீங்களா இல்லையா? ஆனால் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா நீங்கள் காவேரியை காப்பாற்ற முடியும், ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா இந்தியாவில் இருக்கிற ஆறுகளையெல்லாம் காப்பாற்ற முடியும்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நான் சொல்கிறதை நீங்கள் நம்பித்தானே ஆகணும். உண்மைதான் நண்பர்களே, மிஸ்டு கால் கொடுங்க, காவேரியை காப்பாற்றுங்க, மிஸ்டு கால் கொடுங்க, நம்ம ஊர் ஆறுகளையெல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னு கிளம்பிய நம்ம ஊர் சாமியாரான சத்குரு ஜக்கி வாசுதேவ் இப்பொழுது தன்னுடைய அடுத்த அவதாரத்தை எடுத்திருக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது மனுஷனை. காவேரி காலிங்னு இந்த பிராந்தியத்தில் ஆரம்பித்தவர். காவேரி படுகையில் போய் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் செய்ததாக சொல்கிறாங்க. இன்னொரு தகவலும் வந்திருக்குது, அவர் ராலி ஃபார் ரிவர்ஸ்னு சேர்த்து செஞ்சார் இல்லையா, அதில் நம்ம ஊரில் ஆரம்பித்து வடக்கு போய் இந்திய பிரதமர் வரைக்கும் எல்லாத்தையும் சந்திச்சார் இல்லையா, அதில் 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் கூட ஈஷா யோகா மையம் ஜக்கி வாசுதேவ் வசூல் செய்ததாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அவர் பல இடங்களில் அரசாங்கத்திடமே நிலத்தையெல்லாம் கொடுங்க, நாங்கள் மரமெல்லாம் நடுறோம் அப்படின்லாம் பல அரசாங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்த கதையெல்லாம் தெரிஞ்சுது. இது கோர்ட் வாசல் வரைக்கும் போய் அது உலகமெங்கும் கமகமகமகம அப்படின்னு துர்வாசம் வீசியதெல்லாம் நமக்கு தெரியும். இப்பொழுது அடுத்ததாக இந்தியாவை தாண்டி அடுத்தது உலகம் முழுவதும் ஒரு ராலி போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜக்கி கிளம்பி இருக்கிறாரு. இந்த முறை அவர் லண்டன்ல இருந்து கிளம்பி தன்னுடைய 28 லட்ச ரூபாய் பைக்கை எடுத்துக்கிட்டு நாடு நாடாக வந்து இந்தியா வந்து இந்தியாவில் கீழே நம்ம ஊருக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து ஈஷா மையத்தில் அந்த பயணத்தை முடிச்சு கொள்ள போறாரு. இந்த பயணத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் உலக மண் வளத்தை காப்பதற்காக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த போறேன், உலகத்தின் நாடு எல்லாத்துக்கும் அந்த அரசாங்கங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் தனியால கிளம்பி இருக்கிறாரு. அதுவும் எப்படி தெரியுமா, மண்வளம் காக்க கிளம்பின நம்ம ஊர் சாமியாரு 10 கிலோமீட்டர் ஆவரேஜா மைலேஜ் கொடுக்கிற ஒரு 28 லட்ச ரூபாய் பைக்கை எடுத்துக்கிட்டு தன்னந்தனி ஆளாக லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு தனியாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி சோலோ ரைட் கிளம்பி இருக்கிறாரு மனுஷன். இந்த விஷயம் இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய விஷயம் அல்லவா, அதனால தான் இன்றைக்கு நம்ம ஊர் ஊடகங்கள் மட்டுமல்ல இங்கிலாந்து ஊடகங்களும் வரிஞ்சு வரிஞ்சு இதை எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இங்கிலாந்து ஊடகங்கள் எல்லாமே, ஏங்க ராலி ஃபார் ரிவர்ஸ்னு ஒன்று போனீங்களே, இந்தியாவில் இருக்கிற ஆறுகளை எல்லாம் காப்பாத்திட்டீங்களா அப்படின்னோ, அல்லது காவேரி காலிங்னு ஒன்று நடத்தினீங்களே ஒரு ஷோ, அதில் காவேரியவாவது நீங்கள் காப்பாத்தினீங்களா அப்படின்னு யாராவது அவர்கிட்ட நேருக்கு நேர் நின்று கேட்குறாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. முன்பெல்லாம் நான் சொல்கிறது 20 வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஜக்கிக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது இப்படிலாம் கேள்வி கேட்டால், ஆனால் இப்போ எல்லாம் நாம் வீடியோக்களே பார்த்துருக்குறோம், நேரடியாக ஜக்கியை ஜக்கின்னு கூப்பிட்டா கூட இப்போ எல்லாம் அவருக்கு மூக்கு மேலே கோபம் வந்துடுது, சத்குரு அப்படின்னு தான் அவரை கூப்பிடணும்னு சொல்கிறாரு. ஒரு காலத்தில் இதே மனுஷன் தான் என்னை பேர் சொல்லி ஜக்கின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இன்றைக்கு காலம் மாறிடுச்சு அல்லவா, அவரே என்ன சொல்றாரு, இந்த வயசுல, அவருக்கு வயசாயிருச்சுன்னு அவர் சொல்லல, இந்த வயசுல நான் வந்து இவ்வளவு தூரம் பயணிக்கிறது வந்து ஒரு ஜாய் ரைடுக்காகலாம் இல்லை, ஒரு ஜாலிக்காக, ஜாய் ரைடுக்காக, சந்தோஷத்துக்காகலாம் இல்லை,
நான் வந்து உலக மண் வளத்தை காக்கத்தான் போறேன், இந்த பயணத்துல பல இன்னல்களை நான் எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய 75வது சுதந்திர தினத்து அன்னைக்கு நானே டெல்லி வந்து சேர்வேன் அப்படின்னும் மனுஷன் சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் இந்தியாவில் எல்லாரையும் வச்சு செஞ்ச நம்ம ஊர் ஜக்கி இந்த பயணத்துல எந்தெந்த நாட்டு தலைவர்களை எப்படியெல்லாம் வச்சு செய்ய போறாரோ தெரியல. இந்த பயணம் மொத்தமாக 100 நாட்கள் நீடிக்கும் அப்படின்னும் இதுல கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் அவர் தனி ஒரு மனிதனாக சோலோ ரைடராக பயணிப்பாரு அப்படின்னும் ஈஷா யோகா மையம் வெளியிட்ட செய்தி குறிப்புல சொல்லியிருக்கிறாங்க. அந்த பயணத்தின் ஒரு அங்கமாக தான் இந்தியாவுடைய சுதந்திர தினத்துக்கு 75வது சுதந்திர தினத்தன்றைக்கு நான் டெல்லி வந்து சேர்வேன். சரியாக என்னுடைய பயணம் துவங்கி 75வது நாள் இந்தியாவுடைய 75வது சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் 75வது நாள் நான் கரெக்டாக வந்து டெல்லியில் சேருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு மேட்ராங்க, நம்ம ஊர் காவேரியவே காப்பாற்றினார் இல்லையா. இப்போ பாருங்க தமிழ்நாடும் கர்நாடகம் எவ்வளோ சுபிட்சமாக சந்தோஷமாக வாழுது. தண்ணி பஞ்சமே இல்லை இல்லை நம்ம ஸ்டேட்டில் எல்லாம். நமக்கு தெரியாதா, நமக்கு தான் அனுபவம் இருக்குதுல்ல, பட்டிருக்கோம்ல நிறையா. அதே மாதிரி தானே வடநாட்டுக்காரங்களும், அவங்களும் ஒரு தடவை பட்டிருக்கிறாங்க. இந்த தடவை அவருக்கு வரவேற்பு இன்னும் பலமாகவே இருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். மனுஷன் பல முறை பல வருடங்களாக பல தசாப்தங்களாக நம்மளை எல்லாம் வச்சு செஞ்சிருக்கிறாரு. அப்படின்னாலுமே கூட அவர் சொல்ல வருகிற விஷயம் என்ன அப்படிங்கிறதையாவது நம்ம காது கொடுத்து கேட்கணும் இல்லையா. உண்மையிலேயே ஒரு வகையில் அவர் சொல்ல வருகிற விஷயம் நல்ல விஷயம்தான், நாம் அதை மறுக்கவே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் மண் வளம் வேகமாக உயிரிழந்து வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் சாயில் இஸ் டையிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது தினசரி வாடிக்கையான விஷயமாக மாறிடுச்சு. இதை வந்து நாம தடுக்க வேணும் அப்படின்னா, விவசாயிகளை காப்பாற்ற வேணும் அப்படின்னா, மண் வளத்தை நாம காப்பாற்ற வேணும். விவசாயிகளுக்காக மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்காகவும் நாம் இதை செய்ய வேணும். இன்றைக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு, உலக ஜனத்தொகைக்கு நாம் தயாரிக்கிற உணவு போதவில்லை, மண்ணும் செத்துக்கிட்டே இருக்குது. அப்போ நாம் கல்டிவேட் பண்ணுகிற லேண்டுடைய ஏரியா, விவசாயம் செய்கிற ஏரியாவுடைய அளவு, லேண்டுடைய அளவு குறைந்து கொண்டே வருகிறது. இப்படியே போச்சு அப்படின்னா இன்னொரு 50 வருடத்தில் உலகத்துடைய பாப்புலேஷன் எவ்வளவு இருக்க போகுது, அதை பார்க்கும்போது நாமெல்லாம் சாப்பாடு கிடைக்காம படாத பாடு பட போறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் அந்த மண் வளத்தை காப்பதற்கு இவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறது தான் கேள்வியே. காவேரி செத்துக்கிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட தமிழகத்துல செத்து போச்சு அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கர்நாடகாக்காரன் தண்ணி விட மாட்டேங்கிறான் அப்படிங்கறதும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்காக நாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு மிஸ்டு கால் விட்டா காவேரியை காப்பாத்திட முடியும் அப்படின்னு சொன்னாரே, நாம நம்பணுமா இல்லையா? அதுவும் கூட அவர் சொல்லும் போது அது கேட்கறதுக்கு நல்லா தானே இருந்தது, காதுக்கு குளிர்ச்சியா தானே இருந்தது. அதே போல தானே ராலி ஃபார் ரிவர்ஸும், அவர் சொன்ன போது ஆறுகள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்குது, இதனால விவசாயம் எல்லாம் பாதிக்கப்படும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அதனால எல்லாரும் கொஞ்சம் பணம் கொடுங்க, மிஸ்டு கால் கொடுங்க, மரம் நடுறதுக்கு பணம் கொடுங்க, நாங்க இத்தனை கோடி மரம் நடப்போகிறோம், 2020க்குள்ள இத்தனை கோடி நடுவோம், 2022ல இத்தனை கோடி நடுவோம் அப்படின்னா, கோடி கோடியா கோடி கோடியா மரம் நடப்போறோம்னு நம்ம கண்ணுல மரத்தை எல்லாம் காமிச்சுட்டு மனுஷன் கோடி கோடியா தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாரு, இதுவும் நமக்கு தெரியாதா? அதே பாணியில தான் மனுஷன் இப்ப வேர்ல்டு லெவல்ல ஒரு அமௌண்ட்டை திரட்டுறதுக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னா பலரும் பேசிக்கிறாங்க. நாம சொல்லவில்லை, இது பலரும் பேசிக்கிறாங்க. இந்த கொரோனா வந்து நம்ம மட்டும் இல்ல ஜக்கியையும் பாடா படுத்திருச்சு போல் இருக்குது. 1000 தான் இருந்தாலும் இந்த 2 வருஷமா வர வேண்டிய வரவெல்லாம் கொஞ்சம் நின்னு போச்சு போல இருக்கு. அதனால நம்ம வசூல் ராஜா MBBS கிளம்பிட்டாரு வசூலுக்கு. இதுதான் நாம புரிஞ்சுக்கிற விஷயமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ரெடி ஸ்டார்ட். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.